Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. நம்ம இன்னைக்கு என்னோட வீட்ல லிவிங் ரூம் டூர் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரொம்பவும் சிம்பிளாவே தான் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம உள்ள வந்ததும் ரைட் சைடுல வந்து சோஃபா செட் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து என்னோட பையன் ஹாய் சொல்லிட்டான். ஜன்னல்ல வந்து ஒரு மூணு செடி வந்து வச்சிருக்கிறேன். இதே இன்டோர் பிளான்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்படியே இந்த சைடில் இது மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய பொண்ணு, அவ்வளோ ஹாய் சொல்கிறா. அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இது அது வாசல்லையும் நான் இது மாதிரி பிளான்ஸ் வந்து நான் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி இருக்குது. இந்த பிளான்ஸ் வந்து இது மாதிரி தான் எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பிளான்ஸ் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குன்னா நாளைக்கு இது வேறு இடத்துல இருக்கும். அதாவது டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பேன். இது வந்து கிச்சனுக்கு போகிற வழி இது இந்த டோரு. அடுத்து பக்கத்துலேயே ஒரு டிவி ஸ்டாண்டு. இந்த டிவி ஸ்டாண்டு வந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இப்போ இதில் வந்து லக்கி பேம்பு வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் மொத்தமாக இருந்துச்சு பேம்பு வாங்கும்போது, இந்த இது மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் பழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை வந்து மண்ணில் வந்து நான் வச்சேன். மண்ணில் வச்சப்போ வந்து அது நல்லா வளர்ந்தது. அதான் இது மாதிரி சின்ன பிளாஸ்டிக் இதில் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஹர்ஷிதாவோட புக்ஸு. அது மாதிரி இந்த டிவி ஸ்டாண்டில் இந்த ரெண்டு சைட்லேயும் சரி மேலேயும் சரி நான் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு மணி பிளான்ட்டுமே வந்து கோல்டன் மணி பிளான்ட்டு. இது மாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வரும்போது ரைட் சைடில் வந்து நம்ம மணி பிளான்ட்ஸ் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த டிவி ஸ்டாண்டு வந்து நான் வந்து டெய்லி வீடு வந்து போட்டும்போது நான் வந்து தொடச்சிருவேன் துணியை வச்சு. டிவி ஸ்டாண்டு, டிவி, அது மாதிரி இந்த பாக்ஸ் இருக்க பாருங்கள், அது கரண்ட்டுக்குள்ளது, இது எல்லாமே நான் வந்து தொடச்சிருவேன், டெய்லி தொடச்சிருவேன். அதுமாதிரி என் பொண்ணு க்ளீன் பண்ணனா அவளும் தொடச்சிருவா. இது பார்பி. பார்பிக்கு மேலே சின்னதாக ஒரு பூ இருக்கு பாருங்கள், அது வந்து அர்ஜென்ட் பண்ணது. இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து 10 ரூபா கடையில் வாங்கினது. அதுமாதிரி அதுக்கு கீழே இது மாதிரி சிங்கோனியம் ஒன்று வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து மண் தொட்டி, அதில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கீழே ரிங் வச்சு அது மேலே வச்சுருக்கிறேன். அப்போ தண்ணி ஊற்றும் போது அது கீழே வந்து வந்துடும் எக்ஸ்ட்ரா தண்ணி. இது வந்து வீட்டோட வாசலில் வந்து வச்சுருந்தேன் இந்த செடி. இப்போ வச்சுட்டு இது கொஞ்ச நாள் ஆகுது இந்த இடத்துல. அதுமாரி டீ பாயில் வந்து நான் இது மாதிரி தான் கீழே வந்து எப்போதுமே செட் பண்ணி வச்சுருப்பேன். அது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது டீ பாயும் நான் வந்து மேலே கீழே எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துருவோம். தூசி எதுவுமே இருக்காது. நம்ம டெய்லி பண்ணும்போது நம்ம வீடு வந்து நீட்டாகவே இருக்கும். எப்போதும் ஒட்டடை எதுவுமே இருக்காது. சின்னதாக அங்கங்கே கூட்டம் போது இருந்துச்சுன்னா அப்போவுமே நம்ம வந்து உடனே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நீட்டாகவே எப்போதும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வீடியோக்காக நான் வந்து சொல்லலை. எப்போதுமே என்னோடய வீட்டில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா கூட்டிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா தொடச்சிடுவேன் நான். இப்போ காலையில் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து ஹர்ஷிதா தான் பூஜை பண்ணியிருக்கா. இப்போது பெட் பூஜை ரூம் வாசல் வந்து இது மாதிரி ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து சிங்கோனியம் க்ரீன் வந்து இங்கே வச்சுருந்தேன். அது இப்போ வந்து வெளியில் வந்து வச்சுருக்கேன், கொஞ்ச நாள் வெளியில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த கார்னர் ரெண்டு சைட்லேயும் வந்து சிங்கோனியம் ரோஸும் க்ரீனும் வச்சுருந்தேன். அதில் வந்து நானும் தண்ணி ஊற்றி ஹர்ஷிதாவும் ஊற்றுனதுனால அது இலை வந்து சீக்கிரமே வந்து படுத்துருச்சு. அதனால் இப்போது மண்ணில் வந்து வெளியில் வச்சுருக்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை ஹர்ஷிதா தான் பண்ணா. லெமன் விளக்கு வந்து போட்டிருக்கிறா, அவளே கோலம் போட்டு அவளே பண்ணியிருக்கிறா. என்னால் விளக்கு பொருத்த முடியாதுங்கிறதுனால அவள் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறா. இந்த வீடியோஸ் உள்ள பூஜை ரூமில் எடுத்தது எல்லாமே அவள் தான். அது மாதிரி இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். இது இது வந்து அலப்பியில் உள்ள ஃபேமஸான ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து சாமி. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் அலப்பிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. அதுமாதிரி இந்த போட்டில் இருக்க பாருங்கள், கலராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நன்னாரி சர்பத்தோட போட்டில் இது. அந்த போட்டிலில் வந்து ஹர்ஷிதா வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு மயில் பேலியை வந்து அதில் வந்து வச்சுருக்குறான். நான் வந்து முன்னாடி வந்து ரெண்டு சைடிலும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் தான் அந்த மயில் பேலியை வந்து போட்டிருந்தேன். இப்போ ஹர்ஷிதா பெயிண்ட் பண்ண பிறகு நான் இது மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். இது மெயினாக இன்றைக்கி காமிக்கிறதுக்கு வந்து ரீசனே இந்த ரெண்டும் தான் பாருங்கள். இதில் வந்து பிள்ளையார் வந்து வரைஞ்சிருக்கிறா, அழகாக பண்ணியிருக்கிறா.
அது மாதிரி இந்த பூஜரம் ஆடி வெள்ளி பூஜை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறதும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மாதிரி இந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே டைல்ஸ் தான், டைல்ஸில் வந்து வச்சுருக்கு. கோலம் போட்டதும் ஹர்ஷிதா தான், சின்ன சின்னதாக கோலம் வந்து போடுவாள். இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால் நம்ம போடுறோம் வைக்கிறவங்கதையும் சொன்னால் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இது மாதிரி தான் பூஜை ரூம் வந்து இருக்குது. லிவிங் ரூம்லே சைடில் வந்து சின்னதாக ஒரு பூஜை ரூமு. அதுமாரி இந்த பூஜை ரூம் டோரையும் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து தொடச்சிடுவேன் நீட்டாக. இதே அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவும் என்னோடய பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்படி தான் என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது இருக்கும். இந்த சைட் டிவி சைட்லேயும் இது மாதிரி தான் இருக்கும். டெய்லியும் நம்ம வீடு கூட்டும் போது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வீடை கூட்டிடுங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி கிளாக் நம்ம வால் கிளாக் நம்ம வீட்டில் வைக்கும்போது வந்து தெற்கு பக்கம் இருக்கிற சுவரில் வால் கிளாக் அடிச்சுட்டு வடக்கு பக்கமாக பார்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் நம்ம மற்ற சைடில் வந்து நம்ம வால் கிளாக் வந்து வச்சுக்கலாம், ஆனால் தெற்கு பக்க சுவரில் வந்து அடித்து வைக்காதீங்க. அது மாதிரி இந்த ஃபோட்டோ செட் பாருங்கள், பிள்ளையார் ஃபோட்டோ. இது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட்டு கிடச்சிது, 12 வருஷம் ஆச்சு இது. இப்படி தான் எங்களோட லிவிங் ரூம் வந்து இருக்கும். வேறு எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நான் வந்து வைக்கலை. இது மாதிரி வீட்டோட வெளியில் லிவிங் ரூம் ஜன்னல்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், இப்படி தான் ஃபுல்லாகவே இருக்கும். நான் வீடியோக்காக இது மாதிரி நான் செட் பண்ணி வைக்கலை, எப்போதுமே என்னோடய வீட்டில் நான் இது மாதிரி தான் வச்சுருப்பேன். செடிகளை மட்டும் அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுருப்பேன் அவ்வளோதான். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் சாய் மீனுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.